Dear friends, welcome to Life Remedies. So, marubadiye po namba second session la Mars, Venus, Mercury, adhaavadhu Sukran, Budhan, Angaragan, Chavvai, indha moonu grahatha pathina or basic tattuvatha paapom. Ena tattuva therinja mattum dhaan ungalaala vandhu prediction ungalaoda self horoscope neenga vandhu analysis panna mudiyum. So, mudhalla indha tattuvangala enna nu paapom. Ipo vandhu Angaragan, namba yerkanavadhu Suryan Chandrana pathi paathom. Ipo vandhu Angaragan. Angaragan na vandhu Mars, English la vandhu it is Mars. Idhu vandhu Chavvai appdi namba solrom. இந்த மார்ஸுடைய தத்துவம் என்ன? இது ஏன்னா இது ரொம்ப முக்கியமான ரெட் பிளானட், சிகப்பு கலரில் உள்ள பிளானட். மனிதன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கோபம், எப்போவுமே வந்து கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒரு ஒரு சின்சியர், ரொம்ப ஒரு ரூல்ஸ், ப்ராப்பராக டிசிப்ளின்டாக ஒரு ஒரு பெஸ்ட் டிசைப்பிளாக இருக்கிறதுலாம் அந்த செவ்வாய் கொடுக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து போர் தளபதிகள் சொல்கிறோம். நம்ம ஏற்கனவே சூரியன் வந்து ராஜா அப்படின்னு பார்த்தோம், கிங்கு. ஸோ கிங்குக்கு வந்து யார் ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்? செவ்வாய் தான். ஏன்னா அவர் தான் தளபதி. ஸோ ஒரு போர் தளபதி அப்படின்னும் போது அந்த அரசன் ஆணையிடும் போது இந்த அங்காரகன் தான் வந்து படையெல்லாம் கொண்டு போயிட்டு வெற்றி அடையக்கூடிய எல்லா பலனும் உண்டு. இப்போ அங்காரகனுடைய கேரக்டர்லாம் என்ன, என்ன தத்துவம் இருக்குது, எப்படி நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? இந்த அங்காரகன் என்ன சொல்கிறான், தம்பி உடையான் படைக்கஞ்சான் அப்படின்னு நம்ம ஒரு வாசகம் இருக்குது. அப்போது அதிலேயே நீங்கள் புரிஞ்சிக்கலாம், தம்பி உடையான் படைக்கஞ்சான். சகோதரனை பற்றி பார்க்குறது செவ்வாய். ஸோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸை பற்றி பார்க்குறது அங்காரகனுக்கு உண்டு. சகோதரன் ஒரு செவ்வாய் உங்கள் ஜாதகம்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்குன்னா உங்களுடைய சகோதரர்கள் அல்லது சகோதரிகள் நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க நல்லா இருந்து உங்களுக்கும் நலமும் வளமும் தராங்கன்னு அர்த்தம். இப்போது எல்லாருக்கும் நல்ல சகோதர சகோதரி அமையறதில்லை, ஒரு சிலருக்கு ரொம்ப பெஸ்ட்டாக அமைகிறாங்க. அந்த மாதிரி உங்களுடைய ஜாதகமில் அந்த செவ்வாய் நல்லா இருக்குது அப்படின்னா உங்கள் சகோதரர்கள் ரொம்ப நல்லா இருக்காங்க, உங்கள் சகோதரிகள் எக்ஸலண்ட்டாக இருக்காங்க. இது பெண்களுக்கும் பொருந்தும், ஆண்களுக்கும் பொருந்தும். சரி, அடுத்தது இந்த செவ்வாயை பற்றி பார்க்கணும்னா நான் சொன்ன மாதிரி தளபதி ஒரு விஷயத்தை வந்து ஆக்கப்பூர்வமாக செய்கிறதெல்லாம் வந்து செவ்வாய் தான் செய்யும். செவ்வாய் தான் வந்து ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் முடிக்கிறது, எக்ஸிக்யூஷன், ஒரு எக்ஸிக்யூஷன் பவர் அப்படிங்கிறது செவ்வாய் தான். இப்போ செவ்வாயுடைய துறைகள்லாம் நிறைய இருக்குது, பெரிய துறைகள். செவ்வாயில் எந்தெந்த ரோல்லாம் ப்ளே பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரிகள்லாம் அந்த செவ்வாயுடைய ஆதிக்கத்தில் இருப்பாங்க. இராணுவம், காவல்துறை, அதாவது எதிரிகிட்டே நம்மளை காப்பாற்றுறாங்க, ப்ரொடெக்டர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மருத்துவர்கள், இதை மேல் செவ்வாய் கீழ் செவ்வாய் இந்த பாதத்தில் இருக்கும், மருத்துவர்கள் நம்ம உயிரை காப்பாற்றக்கூடியவர்கள் எல்லாமே செவ்வாய் தான். இதை வந்து ஸோ அந்த செவ்வாயுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு ரோல் ப்ளே பண்ணும். ஸோ செவ்வாயை பற்றி இன்னும் டீப்பாக என்ன தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, நம்ம ரத்த சம்பந்தப்பட்ட நோய்கள்லாம் வருது பாருங்கள், பரம்பரை நோய்கள். இவன் பரம்பரை பாவம் பண்ணுவேன், பரம்பரை புண்ணியம் பண்ணுவேன், ஆரோக்கியமாக இருக்கான், திடகாத்திரமாக இருக்கான், உடல் வாகுவா, உடல் வலிமையோட நல்ல எக்ஸசைஸ், இதெல்லாம் செவ்வாய் கொடுக்கறது தான். ஸோ செவ்வாய் நல்லா இருந்தால் உடல் பராக்கிரமம் இருக்குன்னு அர்த்தம். நீண்ட நாள் உடலில் வந்து எலும்புலியோ தசையிலையோ வந்து உங்களுக்கு ஒரு வலி இல்லாமல் நல்ல உடல் பலம் கிடைக்குதுன்னு அர்த்தம். ஸோ செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து பேசிக்காக நோய்களை வந்து இண்டிகேட் பண்ணுறது. செவ்வாய்க்கு வந்து எதிர்ப்பு குணங்கள் உண்டு. ஒன்று அதர்மமாக நடக்குது, அநியாயமாக நடக்குது, அதை உடனே எதிர்த்து பேசும். இப்போ சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அக்கிரமங்கள்லாம் நடக்குதுன்னா உடனே அதை எதிர்த்து குரல் கொடுக்குறவர்கள்லாம் இந்த செவ்வாய் ஆதிக்க முடியவர்கள், தைரியக்காரகன். ஸோ செவ்வாய்க்கு இன்னொரு முக்கியமான ஒரு பேர் என்ன, தைரியக்காரகன். தைரியம் உண்டு, தில், கட்ஸ், ஒரு விஷயத்தை தைரியமாக எதிர்க்கிறதுக்கும் வாழ்க்கையில் வந்து வரக்கூடிய கஷ்டங்களை தாங்குறதுக்கும் எண்டூரன்ஸ். ஸோ லாட் ஆஃப் எண்டூரன்ஸ், அந்த வலிமையை, அந்த வலியை வந்து தாங்கக்கூடிய மனோபாவமும் இந்த செவ்வாய் தான் கொடுக்கும். போர் வீரர்கள், விளையாட்டு வீரர்கள், இவங்கெல்லாம் செவ்வாயுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருப்பாங்க. ஸோ செவ்வாய் பற்றி பெரிய இது இருக்குது. பூமி காரகன் செவ்வாய், நம்ம வந்து பூமியை பேஸ் பண்ணி தொழில் பண்ணுறோம், விவசாயம் பண்ணுறோம், பூமியை பேஸ் பண்ணின எந்த ஒரு பொருள் உற்பத்தி ஆனாலும் அது செவ்வாயுடைய தொழில் தான். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் உள்ளவங்களும் செவ்வாயுடைய தொழில் தான். செவ்வாய்க்கு வந்து நிறைய தொழில்கள் உண்டு. இந்த கால்நடை தொழிலெலாம் கூட செவ்வாயுடைய தொழில் தான். மற்ற விலங்குகள்லாம் பராமரிக்கிறது, பாதுகாக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து செவ்வாய். நீங்கள் செவ்வாய் ஆதிக்கத்தில் ஒரு ஃபேமிலி ஒருத்தர் இருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்டர்ஸாக இருப்பாங்க. அதாவது அந்த குடும்பத்தை எந்த கஷ்டமும் விடாமல் காப்பாற்றுறது. ஒருத்தர் இருந்தால் கூட போதும் செவ்வாயுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எக்ஸலண்ட்டாக பண்ணுவாங்க, டோட்டல் ஃபேமிலியும் பார்த்துக்குவாங்க. சகோதர பாசம் உடையவங்க, மற்றவங்களை வந்து ரொம்ப அரவணைச்சு கொண்டு போவாங்க, என்ன கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக பேசுவாங்க, முகத்துக்கு நேராக கோவப்படுவாங்க, ஆங்கர்லாம் கண்ட்ரோல் பண்ண தெரியாது, உடனே வெளிக்காட்டுவாங்க, அவங்களோட மைனஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி ஒரு அநியாயம் பண்ணாக்கா நான் சொன்ன மாதிரி இந்த பழி மன்னிக்கிற குணம் கொஞ்சம் குறைவு, அதை வந்து பழி தீர்த்துடணும், செஞ்ச தப்புக்கு நம்ம தண்டனையை கொடுத்தணுன்ற எண்ணங்களும் உடையவங்க. ஸோ இதெல்லாம் வந்து செவ்வாயுடைய தத்துவங்கள். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் சார்ட்டில் உங்கள் சகோதரத்துடைய பலம் என்ன, உங்களுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும், உங்களுடைய எக்ஸிக்யூஷன் எப்படி இருக்கும், ஹெல்த் எப்படி இருக்கும், இதெல்லாம் தான் நீங்கள் பார்க்க முடியும். உங்கள் ஆரோக்கியம் நல்லா இருக்கா, உங்கள் பரம்பரையான பிரச்சனைலாம் இல்லாமல் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் இந்த செவ்வாயை பேஸ் பண்ணி தெரிஞ்சிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, மார்ஸ்க்கு அடுத்தது முக்கியமான ஒரு பிளானட் வந்து வீனஸ், சுக்ரன். சுக்ரன் சொன்னாலே ஒரு ஒரு அழகு, ஒரு இளமை, கவர்ச்சி, இதெல்லாம் வந்து சுக்ரனோடு தான். ஸோ வீனஸுடைய இன்ஃப்ளூயன்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இது வந்து இங்கிலீஷில் வீனஸ், தமிழில் வந்து சுக்கரன்னு சொல்கிறோம். ஒரு வெண்மையான ஒரு கிரகம், ஒரு அழகான கிரகம்,
ஒரு ஈர்ப்பு அதிர்ஷ்டமான ஒரு கிரகம் லக்ஷ்மி யோகம் பெற்ற ஒரு கிரகம் அப்படின்னு நம்ம இந்த சுக்கரனை சொல்லலாம். ஸோ சுக்கரன் புதன் நம்ம ரெண்டு எழுதிக்கலாம், ஏன்னா சுக்கரன் புதன் கிட்ட மோரலெஸ் கலை அம்சமான கோள்கள். ஸோ ரெண்டுத்தையுமே பார்த்துடலாம். புதன் வந்து மெர்குரி, ஸோ மெர்குரி வந்து இந்த புதன், இது வந்து புதன், இது சுக்கரன். சுக்கரன் புதன் இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஒன்றா இருக்கக்கூடிய கோள்கள், ஏன்னா மாதந்தோறும் நகரக்கூடிய பிளானட்ஸாக இருக்கும். இந்த சுக்கரன் புதனுக்கு வந்து பெரிய வேரியேஷன் இருக்காது, மோரலஸ் ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான சிந்தனைகள், ஏன்னா மிக நெருங்கிய நட்பு கோள்களாகவும் இந்த புதன் சுக்கரனை சொல்லப்படுது. சுக்கரன்னா வந்து அழகு, புதன் வந்து அறிவு, சுக்கரன் வந்து ஒரு நவநாகரிக தோற்றம், ஒரு ஒரு தோற்றத்தை பார்த்தவொடனே ஒரு அட்ராக்ஷன், ஒரு எவ்வளோ அழகாக இருக்காங்க, நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கலாம், வெல் ட்ரெஸ், வீடு அழகாக இருக்குது, நல்ல காஸ்ட்லியான காரில் வராங்க, இதெல்லாம் சுக்கரன். புதன் வந்து இன்டலெக்சுவல் ஐடியாஸ், அந்த புதன்கிட்ட வந்து பணமோ இல்லை பதவியோ ஏதோ ஒன்று கம்மியாக இருந்தாலுமே அதை அந்த பதவியில் உயர்ந்த உள்ள இருக்கவங்க கிட்ட பற்றியும் இல்லை அழகாக இருக்கவங்கள கூட பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு தன்னுடைய டெக்னிக்ஸை வந்து பயன்படுத்துறது தான் புதன். புதன் வந்து அறிவு, சுக்கரன் வந்து அழகு, ரெண்டுமே ஒன்றா சேரும்போது ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி கெயின் அண்ட் க்ரோத் வந்து கொடுத்துரும். ஸோ இப்போ இன்னும் டீப்பாக நம்ம பார்க்கணுன்னா சுக்கரன் வந்து எல்லா பெண்களுக்குமே அந்த சுக்கரன் ஆதிக்கம் இருக்கும், ஏன்னா பெண்கள்னாலே அது வந்து அம்பாளுடைய சொரூபம், ஆண்கள்னால் வந்து அது வந்து சிவனுடைய சொரூபம். ஸோ செவ்வாய் வந்து ஆண்களுக்கும் சுக்கரன் வந்து பெண்களுக்கும் இருக்கும். இதுதான் வந்து ஆண் ஜாதகத்தில் வந்து சுக்கரன் வலுவாக இருக்கான்னு பார்ப்பாங்க, பெண் ஜாதகத்தில் மங்களன் செவ்வாய் வலுவாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்போ தான் திருமண வாழ்க்கை அப்படின்றது சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ நம்ம என்ன கான்செப்ட்னா அந்த சுக்கரனுக்கும் புதனுக்கும் வந்து என்ன தொடர்புகள் இருக்குது, இன்னும் அதிகமான நெருக்கம்லாம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக நெருங்கிய நட்புக்கோள்கள், கலைத்துறை கலை அம்சங்கள்லாம் வந்து இந்த புதன் சுக்கரனுக்கு இயற்கையாகவே வந்துடும். பாடுற கலை, பேசும் கலை, ஓவியக்கலை, கட்டிடக்கலை, அல்லது எழுத்துக்கலை, பேச்சு போட்டிக்கலை, நடிப்புக்கலை, நடனக்கலை, இது எல்லாமே வந்து இந்த புதன் சுக்கரன் ஆதிக்கம் உள்ளவங்களுக்கு ஈஸியாக வரக்கூடியதுன்னு அர்த்தம். புதன் வந்து அஸ்ட்ராலஜி ஜோதிட கலைக்கும் புதன் ரொம்ப முக்கியமான ஒரு பிளானட்டாக இருக்குது. சுக்கரன் புதனுக்கு இன்னும் டீப்பாக நம்ம போனோம்னா காதல், காமம், கலஸ்திரம், கலஸ்திரம்னா கல்யாண வாழ்க்கை, இதெல்லாம் வந்து சுக்கரன் கொடுக்கறது தான். ஒரு ஆண் ஜாதகத்துலையோ பெண் ஜாதகம்லையோ சுக்கரன் வலுவாக இருந்தால் அல்லது சுக்கரன் நல்ல ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அவங்களுக்கு வந்து பொருளாதார ரீதியாக நல்லா இருக்காங்க, குடும்ப வாழ்க்கையில் வந்து திருப்தியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, கணவன் மனைவி இடத்துல ஒரு ஒற்றுமை இருக்குது, நீண்ட நாள் ஒன்றா வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்குள்ளே சண்டை இருந்தாலும் கூட நட்சத்திர பொருத்தமே இல்லாமல் கல்யாணம் பண்ணால் கூட சுக்கரன் நல்லா இருந்தால் நீண்ட நாள் ஒன்றா வாழ்கிறாங்கன்னு அர்த்தம். பிடிக்கலங்க வேறு வழி இல்லை, குடும்பம் நடத்தி ஆகணுமே அப்படிங்கிறது. இப்போ புதன் எடுத்திங்கன்னா புத்திசாலித்தனமான புதன், இப்போ புதனுக்கு என்னென்னா புத்திர யோகம், குழந்தை பாக்கியம் நல்லபடியாக கொடுத்துரும், படிப்பு, அறிவு, மற்றவங்களுக்கு வந்து எடுத்து வைக்கிறது, மற்றவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறது, இதெல்லாம் இந்த புதன் தான். பண்டிதம், ஆசிரியர், பண்டிதம் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் புதன் தான். புதன் வந்து எக்ஸலண்ட் டீச்சர், புதன் வந்து கம்யூனிகேஷனில் நல்ல ஸ்பீடு, ப்ளஸ் வந்து ஒரு விஷயத்தை உள்வாங்கி, இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன சப்ஜெக்டை தெரிஞ்சுக்கிட்டீங்க, வெறும் யூ நோ ஒன்லி வெரி ஃபியூ, ஆனால் அதை வந்து பல ஆங்கிளில் திங்க் பண்ணி அவுட்புட் கொடுக்குறது தான் அந்த மெர்குரி. இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் இந்த சினிமா டைரக்டர் சைடை பார்க்கலாம். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கரு இருக்கும், ஒரு கான்செப்ட் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும் போதோ இல்லை யாராவது பேசும்போதோ ஒரு ஸ்பார்க் கிடைக்கும், அந்த ஸ்பார்க் வச்சு ஒரு கதையை டெவலப் பண்ணிடுவாங்க. இதுதான் புதன். புதன் வந்து காமெடி, ஹியூமரஸ், நகைச்சுவை, இதெல்லாம் வந்து புதனுக்கு உண்டு. அண்டு சுக்கரனுக்கு வந்து இன்னும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடலை எப்போவுமே வந்து ஒரு பலமாக வச்சுக்கிறதுல முக்கியத்துவம் கொடுக்கும். இந்த உணவுகள்லாம் நல்லா ருசியாக சாப்பிட்றது, உணவு கட்டுப்பாடோடு இருக்கிறது, இதெல்லாம் சுக்கரனுக்கு உண்டு. புதனுக்கு அந்த மாதிரியான உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு அக்கறையெல்லாம் பெருசாக இருக்காது, பட் ஆனால் அறிவில் எப்போவுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். எப்போவுமே தன்னுடைய விதையை வந்து ஹோல்ட் பண்ணோம், மீன்ஸ் அதை வந்து கரெக்டாக எங்கே பிரயோகிக்கணும், எங்கே பயன்படுத்தணும், இந்த ஐடியாஸ்லாம் நல்லா தெரியும். ஸோ புதன் சுக்கரனுக்கு வந்து ஏன் வந்து ஒன்றா நம்ம பார்க்குறோன்னா மோர் அலஸ் இவங்களுக்கு வந்து மோர் இன்ட்ரெஸ்டட் டுவர்ட்ஸ் ஆர்ட்ஸ், அழகு, அந்த அறிவு, ப்ளஸ் வந்து இலக்கியம், கவிதைகள், இதெல்லாம் ரொம்ப ஆர்வத்தை வந்து இந்த புதனுக்கு கொடுக்கும். இதுதான் வந்து இந்த புதன், சுக்கரன், செவ்வாய் இந்த மூணு கிரகத்தை பற்றி நம்ம பார்க்குறோம், டீப்பாக பார்க்குறோம். இப்போ இதில் வந்து இன்னும் நீங்கள் என்ன பெட்டராக தெரிஞ்சுக்கணுன்னா சுக்கரன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி கலஸ்திரம், ஒரு பெண்ணுக்கோ ஆணுக்கோ வந்து சுக்கரன் வலுவாக இருந்தால் கலஸ்திர வாழ்க்கை நல்லா இருக்குது. அப்போ உங்கள் ஜாதகம்ல சுக்கரன் சூப்பராக இருக்குது, நமக்கு கல்யாண வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படிங்கிறத ஒரு பேசிக் டிக் மார்க் அடிச்சிக்கலாம். இதில் குறிப்பாக ஆண்களுடைய ஜாதகம்லேயும் அந்த சுக்கரன் நல்லா இருக்குது அப்படின்னா எக்ஸலண்ட்டாக நல்ல மனைவி வர போகிறாங்க, அழகான பெண் வருவாங்க, நல்ல அந்த பெண் வந்த பிறகு செல்வங்கள் நல்லாயிருக்கும்னு அர்த்தம். இப்போ புதன் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நல்ல படிப்பு இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, திறமை இருக்குது, ஒரு சமையல் கலையை கற்றுக்கிட்டாலும் உடனே கற்றுக்குறீங்க அப்படின்னா அந்த புதன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். புதன் நல்லா கணக்கு போடுறது, மேத்தமேட்டிக்ஸ், இன்டெலிஜென்ஸ், மேத்தமேட்டிக்ஸில் வந்து எக்ஸலண்ட்டாக ஒரு பலன் நடக்கும்னா புதன் தான். வேகமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க, அப்சர்வேஷன், ரொம்ப வேகமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறாங்க, வேகமாக புரிஞ்சுக்கிறாங்க, ஆற்றலோடு மெமரைஸ் பண்ணிக்கிறாங்க, நீண்ட நாள் ஆனால் நான் மறக்கவே மாட்டேங்க, ஞாபக சக்தி வந்து எக்ஸலண்ட், இதெல்லாம் புதன் கொடுக்கறது தான். ஸோ புதனுக்கு வந்து இன்னும் இதுனா ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா மாமன் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது புதன். ஸோ இதோட தத்துவம் என்னென்னா மாமன் காரகன், உங்களுக்கு வந்து தாய்க்கு அப்புறம் தாய் மாமன் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்போ தான் வந்து அம்மாவுக்கு அடுத்தது நம்மளை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கக்கூடியது அந்த மாமா அப்படிங்கிற உறவு. ஸோ அந்த தாய் மாமன் அப்படிங்கிற உறவை குறிக்கிறது இந்த புதன். ப்ளஸ் வந்து மைத்துனன், இப்போ மாமன், மைத்துனன் இந்த எல்லா உறவையும் புதன் தான் இண்டிகேட் பண்ணும். புதன் ஜாதகம் நல்லா இருந்தால் உறவுகள்லாம் உங்களுக்கு வந்து நெருக்கமாக இருக்குன்னு அர்த்தம்.
ஒரு பந்து மித்திரளோட சந்தோஷமாக இருக்கிறது, ஒரு குழுவாக நீங்கள் வந்து ஒரு கூட்டமாக இருக்கிறதுக்குலாம் அந்த புதன் வலுவாக இருக்கணும். புதனெல்லாம் தான் அந்த கூட்டம் சேருதுன்னு அர்த்தம். இது மக்களை வசீகரதும் அந்த புதன் தான் கொடுக்கும். இதெல்லாம் உங்கள் சார்ட்டில் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ சுக்கிரன் வந்து கலஸ்திரம், செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து சகோதரம், புதன் வந்து உங்களுக்கு மாமன் காரகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. பண்டிதம், புத்தி இதை பற்றின ஒரு பார்வையாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இது பேசிக் புரிஞ்சிருப்பீங்க. சூரியன், சந்திரன், இப்போ அங்காரகன், சுக்கிரன், புதன். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குரு மற்றும் சனி. இந்த ரெண்டுத்தையும் ஒன்றா கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செஷன் உங்களுக்கு மீட் பண்ணுறேன். உங்கள் ஹாரோஸ்கோப்பை நீங்கள் கம்பேர் பண்ணிகிட்டே வாங்க, லேர்ன் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக இது புரிய ஆரம்பிச்சிடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ரெமிடிஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்களுக்கு இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுன்னு தோணுச்சு, மற்றவங்களாம் இதை லேர்ன் பண்ணால் பெட்டராக இருக்கும், இதை லைஃபோட கம்பேர் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.